ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அலோ ப்ளவுஸ் மட்டுமே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம். இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. அலோ ப்ளவுஸ் மட்டுமே வச்சு நம்ம வந்து இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த லைனிங் கிளாத் வந்து வாஷ் பண்ணலாம் கிடையாது, அப்படியே வந்து நான் கட் பண்ணி தான் எடுக்கிறேன். ஒரு சிலருக்கு தான் வந்து அது செட் ஆகாது, லைனிங் வந்து வாஷ் பண்ணி போடாம போட்டா அவங்களுக்கு வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும் தைச்சதுக்கு அப்புறமே அந்த பிளவுஸ்ல. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்றது. அதுவும் அதே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கஸ்டமரே வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து இதை நான் கரை பக்கத்தில் 4 மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து கை கட்டிங் வந்து பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்டர் வந்து இருக்குது, நான் வந்து 1 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டுக்கிற மாதிரி தான் வந்து விட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி உள்ளே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நம்ம கோடு போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அந்த மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வந்து கையை வந்து வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இந்த கை மேலே உங்கள் கை வந்து வச்சுக்கோங்க. வச்சு இந்த ஓவர்லாக் போட்டிருக்குது இல்லைங்களா, அந்த பிசுறு இல்லைன்னா உங்களுக்கு ஓவர்லாக் போட்ட இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து 1 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ரெடி அளவுலேருந்து 1 1/2 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு அளவு. நான் ஆல்ரெடி வந்து நான் 4 தையல் போட்டு கொஞ்சம் துணி விட்டு தான் வெட்டியிருக்கிறேன், அதனால இந்த அளவில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்னொரு இடத்துல வந்து நம்ம 2 மார்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டாட் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, ப்ளவுஸில் வர டாட், அந்த டாட் வர இடத்துல இந்த துணியை இப்படி திருப்பி விட்டுட்டு அப்போ நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அடித்துணி வந்து ஒன்று இருக்கும், அந்த அடித்துணியும் இப்படி எடுத்து விட்டு இப்படி கரெக்டாக இப்படி மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 மார்க் பண்ணிக்கலாம். மொத்தமாக இந்த 4 அளவு தான் ப்ளவுஸில், இந்த 4 அளவு மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நான் எடுத்த அளவுலேருந்து கரெக்டாக இதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடமும் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த சென்டரில் குடஞ்சி பாகம் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம், அதனால அந்த இடத்துல மட்டும் லைட்டாக நான் குடஞ்சி வெட்டிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கஸ்டமருக்கு அலர் ப்ளவுஸில் வச்சு கட் பண்ணும்போது அந்த சேம் அதே அளவே ஓகேவா, இல்லை அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து கேட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். இந்த 2 பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இந்த குடஞ்சி பக்கத்தை நான் வந்து வெட்டி விட்டுறேன். நீங்கள் கட் பண்ணும்போது சரியாக கவனிச்சுக்கோங்க, 2 பீஸ் மட்டும்தான் எடுக்கிறோமா அப்படின்னு. இல்லைன்னா வந்து நம்ம தவறுதெல்லாம் வந்து 1-3 பீஸ் வெட்டிட்டாலுமே வந்து நமக்கு அந்த சைடும் வந்து குடஞ்சி பாகம் வந்து ஆயிரும். இப்போ கை கட்டிங் வந்து பண்ணியாச்சு, அடுத்தது பேக் நெக் வந்து கட்டிங் போட்டுடலாம். அதுக்கு அப்படியே நான் வந்து இந்த பீஸை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் லைனிங் கிளாத்தை. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, 1 2 இன்ச் அளவுக்கு நான் வந்து கீழே வந்து 1 கோடு வந்து போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் துணி விட்டு மடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக நல்லா இருக்கும், அதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளவுஸோட பின் கழுத்தோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி ஷோ 2 சைடும் தையல் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அந்த தையல் போட்ட இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம கிடச்சிரும். அதே மாதிரியே கழுத்தோட சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரில் தையல் போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அது 2 இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு இந்த அளவும் வந்து கிடச்சிரும். இப்போ இதை மார்க் பண்ணிக்கோங்க, இதுதான் இந்த அளவு ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதை வந்து இந்த இடத்துல வச்சு நம்ம இதோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அளவில் இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸோட உயரம் எடுக்கிறதுக்கு டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த டாட் பிடிச்சதே இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஷோல்டரை இப்படி வந்து ஷோல்டருக்கு நேராக வரும், அதை வந்து இப்படி 2 கரெக்டாக மறைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோட ஹைட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளவுஸோட ஹைட்டு எவ்வளோ வருது அப்படின்னு. சேம் இதே மெத்தடு தான் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, டேப் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேப்லேயும் வந்து இதே மாதிரி ப்ளவுஸோட ஹைட்டு இது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கழுத்து போஷன் வந்து வரைஞ்சிடலாம். கழுத்து போஷன் வரைகிறதுக்கு அளவு ப்ளவுஸை நான் வந்து இனி இப்போ நம்ம எடுத்து இல்லைங்களா அளவு இந்த சென்ட்ரு, அந்த சென்டருக்கு நேராக நான் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு கழுத்தை வந்து கரெக்டாக அதே ஷேப்லேயே அது இருக்கிற மாதிரியே நான் இந்த மாதிரி கரெக்டாக அந்த கோடு போட்ட இடத்துல அந்த கழுத்தோட வளைவு வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கு இந்த மாதிரி கை பாருங்க, நான் எப்படி வச்சுருக்கிறேனோ அதே மாதிரி கொஞ்சம் நகராமல் கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. மார்க் நீங்கள் ரஃபாக கூட மார்க் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு கரெக்டாக வந்து போட்டுக்கலாம்.
இப்ப கழுத்து போர்ஷன் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த சைட்ல நம்ம வந்து கழுத்துல ஒரு கால் இன்ச் அளவுக்கு நான் வந்து தள்ளிக்கிறேன். சேம் நீங்க வந்து பைப்பிங்கே வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து தள்ள தேவையில்லை, இல்ல நீங்க வந்து இது பண்றீங்கன்னாலும் வந்து தள்ள தேவையில்லை, மடிச்சுக்கிறீங்கனாலும் தள்ள தேவையில்லை. நான் வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு கால் இன்ச்சுக்கு தள்ளிக்கிறேன். அடுத்தது இந்த சைட்லயும் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நான் தள்ளிக்கிறேன். இப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடுப்புலேருந்து ஆம்கோல் உயரம் வந்து எடுக்க போகிறோம். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இருக்கா, இந்த கழுத்து போர்ஷன் கரெக்டாக இருக்கா, இந்த ஆம்கோல்லேருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரையும் இது கரெக்டாக இருக்கா, அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம வச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இப்போ கீழேருந்து நான் வந்து ஒரு கால் இன்ச் இந்த ஆம்கோல்லேருந்து ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கேன். இதுதான் இதோட ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு நான் வந்து விட்டுருக்குறேன், ஒரு நாலு தையல் போட்டு உள்ள துணி விடுறதுக்காக. இப்போ இந்த ஆம்கோலோட வளைவு வந்து எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோடு இருக்குது இல்லைங்களா, இந்த கை ஜாயின்ட் பண்ணியிருக்கிற இல்லைங்களா, இந்த கோடு வரதுல அந்த இடத்துல நம்மளோட விரலை, மூணு விரலை இப்படி சென்டராக வச்சுக்கணும். அந்த கோட்டோட நடுப்பகுதியில் வச்சுட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு நம்ம கை இருக்கிற அந்த விளிம்புக்கு நேராக, விரல் இருக்கிற விளிம்புக்கு நேராக நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துடலாம். உங்களுக்கு இது கரெக்டாக போட வரல அப்படின்னா நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் சைடில் மார்க் பண்ண இடத்துல எல்லாமே வந்து கோடு போட்டுக்கிறேன். இப்போ இந்த வளைவு வந்து நமக்கு இவ்வளோ தூரத்தில் வருது, அதையும் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அழகா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிளவுஸோட பேக் பாயிண்ட் வந்து கட் பண்ணிட்டோம், மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்கும் வந்து எப்படி நமக்கு கஸ்டமருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூ நெக்கு, ரவுண்ட் நெக்கு, பா நெக்கு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ அந்த வளைவுலேயே நான் கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணதுலேயே கரெக்டாக இதை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பிளவுஸோட பேக் பார்ட் வந்து முடிஞ்சது. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் கிராஸ்லேயே வந்து போட்டுக்கிறேன். மீதி இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி கிராஸ் போர்ஷன் வர மாதிரி வச்சுருக்கிறேன். அளவு பிளவுஸில் நீங்கள் இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அளவு போடுற பிளவுஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை சுருக்கம் சுருக்கமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் வந்து ஒரு அயன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா நீட்டாக அளவு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து அளவு பிளவுஸ் வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லப்பர் கிளாத் மாதிரி இழுத்தாக வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற கிளாத்தையும் வந்து நீங்கள் வந்து வாங்காதீங்க அளவுக்கு. ஏன்னா அதில் வந்து கரெக்டாக நமக்கு மெஷர்மெண்ட் வந்து வராது. இப்போ கரெக்டாக இந்த பிளவுஸை நான் வச்சுட்டேன். இதில் வந்து கழுத்து போர்ஷனை வந்து நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன், முன் கழுத்து. அடுத்தது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி அளவு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. இந்த சைடில் கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு இதிலிருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் கீழே இறக்கிக்கிறேன். இறக்கிட்டு அதே மாதிரி இந்த பட்டியிலிருந்தும் கீழே வந்து ஒரு கால் இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். இது பட்டியோட ரெடி அளவு. இதுலேருந்து நான் வந்து ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அதேமாரி இந்த ஷோல்டர்கிட்டையும் ஒரு கால் இன்ச் இந்த மாதிரி தள்ளிக்கிறோம். தள்ளிட்டு மேலே இருக்கிற ஷோல்டர்கிட்டையும் ஒரு கால் இன்ச் தள்ளிட்டு கையை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கை கிட்ட அளவெடுக்கும்போது இந்த கழுத்து, இந்த ஷோல்டர், இந்த ஆம்கோல் வளைவு இது எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமேல வந்து இந்த ஆம்கோல் வளைவுலேருந்து மேலே தள்ளி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே வந்து அப்படியே இது இந்த பிளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கீழே பட்டி வருது இல்லைங்களா, பட்டியிலேருந்து கால் இன்ச் கீழே தள்ளி நான் வந்து இந்த மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் நம்மளோட ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ராவான தையலுக்கான அளவு. எப்பயுமே வந்து பேக்கை விட ஒரு இன்ச் அரை இன்ச் டு ஒரு இன்ச்சுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரியே வளைவு எடுத்துடலாம். வளைவு எடுக்கிறதுக்கு நீங்கள் மூணு விரலை இந்த மாதிரி அந்த வளைவோட நடுப்பகுதியில் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் கையோட விரலை வச்சு அப்படியே திருப்பி உங்கள் விரல் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இது வந்து சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணோம். அந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த பிளவுஸில் ஃபஸ்ட்டு டாட் போட்டிருப்போம் இல்லைங்களா, டாட் பிடிச்சதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த முதல் டாட் பிடிச்சதை இந்த மாதிரி ஃபஸ்ட் இந்த டாட்டோட சென்டர் இதே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கட் பண்ணுறதுக்காக வரைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதில் இந்த மாதிரி ஷோல்டரோட சென்டரில் வச்சுட்டு மேலேருந்து இது கரெக்டாக வரும். நமக்கு கீழே வரும்போது மட்டும் இந்த டாட் இருக்கிற இடத்துல ஒரு வளைவு மாதிரி வந்து லைட்டாக கொடுக்கும். அந்த வளைவு கொடுக்குற இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி வளைச்சி வச்சுட்டு இதை நீங்கள் இப்படி நேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க.
இந்த மாதிரி வளைவு வர இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி வளைவை விட்டுட்டு இந்த இதுதான் வந்து ரெடி அளவு. எக்ஸ்ட்ரா நான் வந்து ஒரு 1/4 இன்ச் நம்ம எவ்வளோ பிடிச்சி தைப்போமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு தான் பிடிப்பேன், அதனால 1/4 இன்ச்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இருந்து 3 இடத்துல இந்த மாதிரி வந்து டாட்டை வந்து 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த 3ஐயும் வந்து நம்ம இணைச்சிடுறோம். இவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம். இதில் நமக்கு ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, கழுத்து வந்து நீங்கள் கரெக்டாக வரையில, ஆம்கோல் கரெக்டாக வரையில அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் டு பேக்கும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கட்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக், ப்ளவுஸ் தைக்கிறதுலாம் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் முக்கால்வாசி கட்டிங்லேயே வந்து சரி பண்ணிடலாம். ஒரு 10% தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து ஸ்டிச்சிங்கில் நம்ம பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்கும் வந்து வராது. இப்போ கழுத்து, இது, நெக்கு எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ண அளவுக்கு நம்ம வந்து வெட்டிட்டோம். உங்களுக்கு வந்து கஸ்டமர் கழுத்து லூஸாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க அளவு ப்ளவுஸ் இருக்கிறத விட கழுத்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னாங்கன்னா, இப்போ இந்த அளவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ஷோல்டர் வந்து இதுவும் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஆம்கோல் கிட்ட எடுத்தது மட்டும்தான் வந்து பேக்கோட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஏற்ற முடியாது, அதனால இதையும் லைட்டாக வந்து இந்த அளவுக்கு இறக்கிக்கிறோம். அடுத்தது வந்து குடஞ்ச பாகமே வந்து இதில் வந்து தெரியலை, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து நான் குடஞ்சி இதில் வந்து வெட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அளவு ப்ளவுஸில் இருக்கிறத விட நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்து அதை வந்து சரி பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம குடஞ்சி பாகம் வந்து கட் பண்ணுறது ஒவ்வொருத்தவங்களோட பாடி சைஸ்க்கு தகுந்த மாதிரி அது வந்து கம்மியாகவும் அதிகமாகவும் ஆகும். நீங்கள் ஒரு வேளை வந்து இப்போ நெக்கு தைக்கிறீங்க, இந்த ஷோல்டர் வந்து லூஸாக வருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா, இந்த பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் ரெண்டும் ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அப்படி இருந்தது அப்படின்னா பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அப்படி கம்மி பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து லூஸாக இருக்கிற ப்ராப்ளம் வந்து வராது. நான் இந்த இடத்துல தான் சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து நமக்கு பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1/4 இன்ச் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதோட பட்டி வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பட்டிக்கு இன்னும் மீதி கொஞ்சம் கிளாத் இருக்குது, இதை வச்சு நம்ம வந்து பட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கிளாத் வந்து இது நம்ம லைனிங் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கிளாத் உள்ளார இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அது வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கிறோம். கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி வந்து நீங்கள் கீழே வந்து 1/4 இன்ச்க்கு நான் பிடிப்பேன், அதனால அந்த 1/4 இன்ச்க்கு விட்டுறேன். இது மேலே வந்து இந்த ஓவர்லாக் போட்ட இடத்துலையே நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே வந்து இந்த சைடையும் கீழே 1/4 இன்ச் கேப்பையும் போல விடுற மாதிரி விட்டுட்டு மேலே ஓவர்லாக் போட்ட இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 தையல் போட்டு நமக்கு இந்த இதுக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் போதும் பட்டி. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 அளவும் ஒரே அளவு தான், இந்த சென்டரில் மட்டும் 1/2 இன்ச் கம்மி பண்ணி 1/2 இன்ச் to 3/4 இன்ச் வந்து கம்மியாக வர மாதிரி நம்ம வந்து வெட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல வளைவு கொடுத்து கட் பண்ணிடலாம். இதுதான் வந்து கொக்கிக்கும் வீக்கும் வரும், அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன வீ கட் வந்து நான் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கி பீஸ், வீ பீஸ் அதோட வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒர்க் வந்து முடிஞ்சது. நம்ம வந்து மெயின் கிளாத் வச்சு இது பண்ணிக்கலாம். கொக்கி பீஸ், வீ பீஸ் வைக்கிறப்ப இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இதோட ஹைட்டுக்கு இது வந்து வருதா அப்படின்னு. இந்த மாதிரி நான் பார்த்துட்டு இந்த கொக்கி பீஸ், வீ பீஸ் வந்து நம்ம வந்து ஒரு 2 இன்ச் to 2 இன்ச்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும், ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அகலம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் எடுக்கிறப்பையும் கிராஸ் கரெக்டாக எடுக்கணும், அப்போ தான் கழுத்து பக்கத்தில் அது வந்து கரெக்டாக வரும். நம்ம வச்சு தைக்கும்போது எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி நீங்களுக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் வந்து அந்த 1 இன்ச்னா அந்த 1 இன்ச் சைஸ்லேயே வந்து கட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவோ இல்லை அகலமாகவோ அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அது தைக்கிறப்ப கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி வந்து துணி வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கட் பண்ணுற சைஸ் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரே கொஞ்சம் வந்து ஒரே மாதிரியே தான் நான் வந்து கட் பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் போட்டு கூட அதுக்கப்புறமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம்.
மெயின் கிளாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரையும் வந்து ஜாயின்ட் போடாமல் கட் பண்ணி எப்படி வந்து பார்க்குறது ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா ஜாயின்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதாக இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து எனக்கு ஒரு பக்கம் பெரிய பார்டராகவும் ஒரு பக்கம் சின்ன பார்டராகவும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த பார்டருக்கு. இல்லைன்னா கூட இதோட அளவுக்கு இதை வந்து வச்சிடலாம். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இந்த பார்டரை ஃபஸ்ட்டு தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பார்டரை நம்ம வந்து ரெண்டு கைக்குமே வந்து வச்சு தைச்சிடலாம். இதை ரெண்டாக கட் பண்ணி, ஏன்னா இவ்வளோ பெரிய பார்டர் வந்து தேவையில்லை. இதை ரெண்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கைக்கும் வந்து அப்படியே பேட்ச் போட்ட மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு துணியும் வந்து கம்மியாக தான் வந்து தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக் பார்ட் வந்து எடுத்துடலாம். இந்த பார்டரையும் நம்ம வந்து எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த துணி வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பார்டர் எடுக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வச்சுட்டோம் அப்படின்னாலும் இந்த பார்டர் வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால இதுலேருந்து கொஞ்சம் மட்டும் பார்டர் தெரிகிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்க்கு இந்த மாதிரி வந்து இறக்கிட்டு இந்த மாதிரி நான் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அதனால ஃபஸ்ட்டு இதோட அளவுக்கே நான் வந்து இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தைக்கும் போது அந்த 1/4 இன்ச் அளவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம், அடுத்தது வந்து கைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். கைக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கணும். துணி ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம இன்சைட் ஜாயின் போட்டுதான் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ கைக்கு வந்து ஜாயின் போடுற மாதிரியும் இது வந்து இதுக்காகவும் நான் வந்து எடுத்துருக்குறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டிக்கு வந்து துணி வந்து தேவைப்படுது. இப்போ இது எல்லாத்துக்குமே நான் வந்து அளவு மார்க் பண்ணி வச்சிட்டேன். இப்போ கைக்கும் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஜாயின் போடுற மாதிரி தான் இருக்குது. கைக்கு கொஞ்சம் ஜாயின் போட்டுட்டு பட்டிக்கு வந்து இதிலிருந்து எடுத்து கொஞ்சம் ஜாயின் போட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதோட இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது பிளவுஸ் பிட்டு, அதனால தான் நம்ம இதுலேருந்து பிளவுஸ்லேருந்து எடுக்கிற பிட்டை எல்லாமே கொஞ்சம் நம்ம இது பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதை வச்சு நம்ம வந்து ஜாயின் போட்டுக்கலாம். பார்டர் வந்து நம்ம ஜாயின் போட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து பார்டருக்கு நான் கொஞ்சம் தூரம் பெரிய பார்டர் வந்துட்டு கொஞ்சம் சின்ன பார்டராக வரும் அப்படிங்கிறதுனால தான் பார்டர் சைஸ் ஒன்றா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணேன். இப்போ கை வந்து நம்ம மேலே ஜாயின் போட்டு கீழே பார்டர் அட்டாச் பண்ணாலும் நமக்கு வந்து அது வந்து அவ்வளோவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, பார்க்குறக்க நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.